பாடம் ஆறு. ஒரு கார்கால பொழுது. குழந்தைகளே, கார்காலம் என்றால் என்ன என்று தெரியுமா? கார்காலம் என்றால் மழைக்காலம். இப்பாடத்தை பற்றிய ஒரு சிறு கதை ஒன்றை காண்போமா? கயல்விழியும் அவள் அம்மாவும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது டமால் என்று ஒரு ஓசை கேட்டது. அவ்வோசை கேட்டதும் கயல்விழி அம்மா என்று அலறி எழுந்தாள். உடனே அவள் அம்மாவும் எழுந்து, என்ன கயல்விழி, என்னாயிச்சு, ஏன் கத்தினாய் என்று கேட்டார்கள். உடனே கயல்விழி, அம்மா, இப்பொழுது டம்மால் என்று ஒரு ஓசை கேட்டதல்லவா, அது எனக்கு மிகவும் பயம் வந்து விட்டதம்மா. ஓ, அதுவா, இது மழைக்காலம் அல்லவா, மழைக்காலத்தில் மழை பெய்யும், இடி இடிக்கும், அதனால் நீ பயந்திருப்பாய். ஓ, அப்படியா அம்மா, சரியம்மா, நீங்கள் கையில் என்ன வைத்துள்ளீர்கள்? இது போவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புத்தகம். இதை நான் படித்து கொண்டே உறங்கிவிட்டேன். ஓ, அப்படியா அம்மா, இந்தா நீயும் படி கயல்விழி, அப்போதுதான் உனக்கு சிறு நேரம் பயமில்லாமல் இருக்கும். கொடுங்கள் அம்மா. கயல்விழி அப்புத்தகத்தில் உள்ள சில வாக்கியங்களை படித்து அம்மாவிடம் காண்பித்தாள். குயில் கூவிக்கொண்டிருக்கும், மயில் ஆடிக்கொண்டிருக்கும், காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற ஊற்று, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமழும். படித்துக்கொண்டே கயல்விழியும் அவள் அம்மாவும் மீண்டும் உறங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தேனீக்கள் அவர்கள் காதில் இன்னிசையாய் பாடிக்கொண்டு சென்றன.